அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இன்று மனிதநேயம் ஓங்கட்டும் மதவெறி நீங்கட்டும் என்ற தலைப்பின் கீழ் உங்கள் முன் என் மன பாரத்தையும் மன குமுறலையும் எடுத்து சொல்ல ஒரு நல் வாய்ப்பாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். ஜாதி மதம் இனம் என்று இன்று நாம் பல்வேறு அடையாளங்களாக பிரிந்து கிடக்கிறோம் என்றால் அது யாரால்? விபரம் தெரியாதவன் விபரீதம் வரட்டும் என்று வீம்பாய் பிரித்து வைத்துவிட்டு போய்விட்டான் என்றோ? ஆனால் நாமோ இன்னும் அதையே பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் வௌவாலை போல சதி போட்டவன் என்றோ விதி முடிந்து மண்ணில் புதைந்து விட்டான். ஆனால் மனிதா, அந்த விதியையும் நம் மதியால் வெல்லலாம் என்று சற்றும் சிந்திக்காமல் மூளையிருந்தும் மூடனாய் அலைகிறாயே எதற்காக? ஒரு மனிதனின் ஜாதி அவன் பிறப்பை கொண்டே தீர்மானிக்கப்படுகிறது. நாமோ இவை வெளியேற்ற வழியேற்று சமூக அவலங்களை சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது நான் திராவிடன் பெரியாரவன் என்று பேசுவது, அதுவே ஒரு கெட்ட விஷயம் நடக்கும் பொழுது ச தமிழன் தலைகுனிய வேண்டியதாயிற்றே என்பது. நாக்கை திருத்த முடியாத நம்மால் எப்படி நாட்டை திருத்த முடியும்? ஜாதிக்கு இரத்த வெறி உண்டு, ஆனால் இரத்தத்திற்கோ ஜாதி வெறி இல்லை. ஒரே நாளில் 500 ரூபாய் செல்லாது என்று சொன்ன அரசால் ஒரே நாளில் ஜாதிகளே இல்லை என்று சொல்ல ஏன் தைரியம் வரவில்லை? ஏனென்றால் நமக்கிடையே இல்லை ஒற்றுமை, அதனாலே இந்த வேற்றுமை. ஒரு தேசத்தின் அரசு இவன் உயர் ஜாதி இவன் கீழ் ஜாதி என்று சொல்வது கூட எவ்வளவு கேவலம் நமக்கு! சிறு பிள்ளைகளிடம் நீ ஜாதியை பார்த்தாயா? இல்லை. பள்ளி பிஞ்சுகளிடம் நீ ஜாதியை பார்த்தாயா? இல்லையே. ஆனால் வயதும் அனுபவம் இருக்கும் நம்மிடையே மட்டும் ஏன் இந்த பிரிவினை? ஒரு சிறிய எடுத்துக்காட்டு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு திரைப்படத்தில், பெயரவே சொல்றேனே, கோமாளி என்ற திரைப்படத்தில் அந்த டைரக்டர் ஒரு காட்சியை உணர்வு பூர்வமாக வைத்துள்ளார். ஒரு தலைவன், அதாவது ஜாதி வெறி பிடித்த ஒரு தலைவன், தனது மனைவியின் பிரசவ நேரம் உதவி செய்ய யாரும் இல்லை. கடுமலையிலும் புயலிலும் ஒரு கிறிஸ்தவன் ஓடி வருகிறான். அவனுக்கு துணையாக ஒரு ஹிந்து பாய்ந்து வருகிறான். இவர்களுக்கு உற்ற துணையாக முஸ்லிம் சகோதரிகள் வருகிறார்கள். 3 மதமும் இணைந்து மனித நேயத்தை மேம்படுத்தியது அந்த இடத்தில். ஆம், நாம் இக்கட்டான சூழல் மட்டுமே நாம் மனிதனையும் பார்ப்பதில்லை மதத்தையும் பார்ப்பதில்லை. ஆனால் மற்ற நேரங்களில் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். கேவலமாக ஜாதி என்று சொல்லிய உடன்தான் நம் தேச தந்தை காந்தியடிகள் கூறியது ஞாபகம் வருகிறது. நான் எந்த மதத்தை சார்ந்தவன் என்பதை முடிவு செய்வதில் என்னுடைய பங்கு எதுவும் இல்லை. ஆனால் கழிவுகளை அகற்றும் வேலையை செய்பவர்களுக்கு அவர்கள் பிறந்த ஜாதிதான் அடிப்படை என்றால், அடுத்த பிறவியில் நான் ஒரு மலம் அள்ளுபவரின் வீட்டில் பிறக்க விரும்புகிறேன். நீங்களோ பிறப்பால் தாழ்த்தப்பட்டவர்களா இருக்கிறீர்கள். நானோ என்னை நானே தாழ்த்தி கொண்டேன் என்று காந்தி சொன்னது அனைவரையும் வாயடைக்க செய்தது. ஆம், எல்லா இனங்களிலும் பிரிவினை இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் மட்டுமே அதனால் உண்டான வெறுப்புணர்ச்சிகளும் கொடுமைகளும் மறக்க இயலாதது. நாம் அனைவரும் ஜாதி என்ற ஒற்றை சொல்லால் மனித நேயத்தையே இழந்து நிற்கிறோம். மனிதா, மனித நேயத்தை மனதில் வைத்து ஜாதியை அகற்று. மனிதனாய் மான் உள்ளவனாய் நில். தன்னலம் போற்றி தலை நிமிர்ந்து நில். நான் பேசியதில் ஏதேனும் மன வருத்தமோ தவறோ இருப்பினும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி மன்னிப்பு கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.